ஸ் தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டங்களில் ரொம்பவே பிரபலமான நடிகையாக இருந்தவங்க தான் நல்லெண்ணெய் சித்ரா சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் விஜயகுமார் சரத்குமாருக்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க நல்லெண்ணெய் விளம்பரத்தில் நடித்ததுக்கப்புறமா இவங்களை எல்லா பேருமே நல்லெண்ணெய் சித்ரா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க இவங்க பிரபலமான ஒரு மலையாள நடிகை இருந்தாலும் தமிழில் இவங்க கோபாலா கோபாலா சின்னவர் என் தங்கச்சி படித்தவர் ஊர்காவலன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றாங்க ஒரு காலகட்டங்களில் ரொம்ப பிரபலமான நடிகையாக இருந்தாங்க ஆனால் சித்ரா அவர்களுக்கு திருமணத்துக்கு அப்புறமா திரைப்படங்களில் எந்த வாய்ப்புமே கிடைக்கல ஏன்னா இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப குண்டாக மாறிட்டாங்க அதனாலேயே பட வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுச்சு அதனால குடும்ப வாழ்க்கையில் ஐக்கியமாயிட்டாங்க மலையாளத்துலேயும் சரி தமிழ்லையும் சரி எந்த திரைப்படத்திலயுமே இவங்க தலைக்காட்டலை இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய சாலி கிராமத்தில் வசித்து வந்துட்ருக்காங்க தன்னோட வீட்டுக்கு எதிர்ப்புறம் இப்போ ஒரு ஹோட்டலையும் ஆரம்பித்து அதை நடத்திட்டு வந்துட்ருக்காங்க இந்த நிலையில் நல்லெண்ணெய் சித்ரா அவர்கள் மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க போகிறதா செய்திகள் வெளியாயிருக்கு ஆனால் அது மலையாள சினிமாவில் நடிக்க போகிறாங்களாம் இப்போது தமிழில் பட வாய்ப்புகள் வந்தால் கண்டிப்பாக நான் நடிப்பேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நடிகை சித்ரா அவர்களுக்கு இப்போ பள்ளி படிக்கக்கூடிய வயதில் ஒரு மகள் இருக்காங்க இப்போது நல்லெண்ணெய் சித்ராவோட குடும்ப புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வந்துட்ருக்கு அதில் மகன் மகள் மற்றும் சித்ரா எல்லா பேருமே இருக்காங்க அவங்களோட புகைப்படத்தை ரசிகர்கள் இப்போது ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இந்த புகைப்படம் வைரலாக பரவிட்டு வந்துட்ருக்கு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்